வெல்கம் டு உமையால் கிச்சன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக சொல்ல போனால் இது டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்னு கூட சொல்லலாம். இதில் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கூட இல்லை. இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைமு. இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம், அதுவும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது கொள்ளு எப்படி டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டு குளுக்கோஸ் லெவலை வந்து ரிடியூஸ் பண்ணும், அதே சமயத்தில் வந்து பிளட்டோட சுகர் லெவலை வந்து டக்குன்னு ஏற விடாது, டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டைப் 2 டயபெட்டிஸ்க்கு உள்ளவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டு சிறுதானியன்னு கூட சொல்லலாம். கொலஸ்ட்ரால் லெவலையும் கம்மி பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த கொள்ளு. அப்புறம் நார்மலாக பார்த்தா கொள்ளில் வந்து ரசம் வைப்பாங்க. கொள்ளு ரசம் வந்து கோல்டுக்கும் ஃபீவருக்கும் ரொம்பவே நல்லது. இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கொள்ளில். இப்போ இதில் 1 கப் எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில். இப்போ இது கூட இந்த சிகப்பரிசி சேர்த்துக்கிறேன். இது என்ன வெரைட்டினா மாப்பிளை சம்பான்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டியை. இது டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த சிகப்பரிசி வந்து ரொம்பவே நல்லது. இதில் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த வெரைட்டி கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு சிகப்பரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1 கப்பு கொள்ளு, 1 கப்பு சிகப்பரிசி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, இப்போ இது கூட 1/2 கப்பு பச்சைப்பயிறு. இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து 5 to 6 hours நல்லா ஊறட்டும். இதில் வந்து அந்த சிகப்பரிசியும் கொள்ளும் சேர்த்துருக்கோம்ல, அதனால் வந்து அது நல்லா ஊறினாதான் வந்து நல்லா அரைப்படும், இல்லாட்டி நல்லா இருக்காது. அதனால தான் வந்து 5 to 6 hours நல்லா ஊற வைக்கணும். இப்போ 6 hours ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த ஒரு கொள்ளை இப்படி எடுத்து இப்படி கையால் இப்படி பண்ணி பார்க்கணும், நல்லா ஊறிடுச்சு, இந்த ஸ்டேஜ் இருக்கணும். இப்போ வந்து இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஊற வைக்கும்போது கூட ஊற வச்சுக்கலாம் அந்த மிளகாவையும் சேர்த்து. நான் வந்து எப்பயுமே அரைக்கும்போது தான் சேர்த்துக்குவேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். எப்பயுமே இந்த பருப்பு வகையெல்லாம் சேர்க்கும்போது கண்டிப்பாக சீரகம் சேர்க்கணும், டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ இது கூட வந்து 1 கை பாலக்கீரை சேர்த்துருக்கேன். பாலக்கீரை ரொம்பவே நல்லது டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு. இப்போ பாலக்கீரை கிடைக்காட்டி வந்து ஏதாவது ஒரு க்ரீன் லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும், அது 1 கை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து 1/2 கப்பு தேங்காய் துருவல், இது போட்டால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதை வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் அடைக்கி அரைக்கிற மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன், கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன், நைஸாக அரைக்கக்கூடாது. இதை இப்போ பாருங்கள் இது நல்லா க்ரீனிஷாக இருக்குது, ஏன்னா பாலக்கீரை சேர்த்துருக்கோம். எப்பயுமே வந்து டயபெட்டிஸ்க்கு ஃபுட்டு செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் கீரை சேர்த்துக்கணும். இப்போ இதில் சேர்த்தனால இதோட ஃப்ளேவர் ரொம்பவும் தெரியாது, பருப்பெல்லாம் சேர்ந்துருக்குல்ல, அதனால வந்து நல்லாயிருக்கும். இது டயபெட்டிஸ்க்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து கீரை சேர்க்கறது வந்து ரொம்பவே நல்லது. கீரையை வந்து தனியாக கூட்டு பொரியல் பண்ணாமல் நம்ம செய்யும்போது எந்த ஃபுட்டு செய்கிறோமோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கினா வந்து நமக்கு சத்தம் ஏறும், ரொம்ப போரும் அடிக்காது. இப்போ இது கூட வந்து 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கரெக்டான பதம், இப்படி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம அடைக்கு அரைப்போம்ல அதே மாதிரியே இருக்கணும் அந்த மாவு. இப்போ தோசை பேன் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம தோசை மாதிரி ரொம்ப லேசாக தேய்க்க வராது, முடிஞ்ச வரைக்கும் தேய்க்கலாம்.
சுத்தி எண்ணெய் ஊத்திக்கலாம் இத சிம்ல வச்சு வேக வைக்கணும் இந்த பக்கம் வேகட்டும் அப்புறம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம் இதல கொள்ளு மட்டும் இல்ல நம்ம சகப்பரிசி சேர்த்திருக்கோம் எல்லா பருப்பும் சேர்த்திருக்கோம் இது எல்லாருக்குமே ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் னு கூட சொல்லலாம் இப்போ இத குழந்தைகளுக்கோ அல்லது வந்து டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கோ செய்யணும்னா நம்ம ஊற வைக்கும் போது சகப்பரிசி 1 கப் ஊற வச்சிருந்தோம்ல அதை வந்து 1/2 கப் சகப்பரிசி 1/2 கப் வந்து இட்லி ரைஸ் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்து ஊற வச்சு அரைச்சோம்னா நம்ம அடை மாதிரியே இருக்கும் இது அப்படி நீங்கள் அரிசி ஊற வைக்க முடியாட்டி எல்லாம் அரைச்சிக்கிட்டு கடைசியில் வந்து 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதுவும் நம்ம அடை மாதிரியே இருக்கும் இப்போ திருப்பிக்கலாம் கொஞ்ச நேரம் இங்கே வேகட்டும் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ கொள்ளு கீரை சகப்பரிசி போட்டு அடை ரெடி ஆயிடுச்சு இது டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் 4 வகையான கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்